ரீதியாக காணி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதனை விடுத்து மக்களை உசுப்பேற்றுகின்ற வகையில், பாதிக்கப்பட்ட மக்களை மேலும் பாதிப்படைய செய்கின்ற வகையில், நொந்து போயிருக்கின்ற மக்களை மேலும் நோபடிக்க செய்கின்ற வகையில், அதிகார தோரணையில் அரசியல் லாபம் கருதுகின்ற வகையிலே வார்த்தை பிரயோகங்களை உயர் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இதிலும் மேலாக கூட்டமைப்பு அரசோடு இணங்கி போகின்றது, ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை ஏற்பட்டிருக்கின்ற இந்த அரசியல் நல்லிணக்கத்திற்கான அரசியல் பிடிவுக்கான சந்தர்ப்பத்தை மிகவும் கௌரவமாக கண்ணியமாக கையாளுகின்றது. இதனை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே எவரும் வாக்கு பிரயோகங்களை பிரயோகிக்க கூடாது. இவ்வாறு கூட்டமைப்பு இணங்கி போவதனால் கூட்டமைப்பு கொச்சைப்படுத்துகின்ற வகையிலோ அல்லது அதனை மேலும் நோபடிக்க செய்கின்ற வகையிலோ எவரும் வாக்கு பிரயோகம் செய்வதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கின்றார்கள். நல்லிணக்கத்தோடு நல்ல மக்களோடு சேர்ந்து மக்கள் எல்லோரோடும் சேர்ந்து வாழ்கின்ற முறையிலே செயற்படுகின்ற வகையில் அரசியல்வாதிகள் தங்களுடைய வார்த்தை பிரயோகங்களை பிரயோகிக்க வேண்டும்.